வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆஞ்சநேயர் கோயிலில் பிரசாதமாக செய்கிற மிளகு வடை. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கப் உளுத்தம் பருப்பு, 200 கிராம் டம்ளர்ல அளந்தீங்க அப்படின்னாலும் ஒரு டம்ளர், 2 ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்க உளுத்தம் பருப்பை கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டியில் போட்டு நல்லா வடிச்சு எடுத்துக்கணும். அடுத்து மிளகை ஜாரில் சேர்த்துட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் நல்லா அந்த மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அரைச்சி வச்சுருந்தா மாவு கூட பெருங்காயத்தூள், 1-2 அரைச்சி வச்சுருக்க மிளகு, பட்டர், அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகு வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ தட்டிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். ஷீட் எடுத்துக்கலாம், அதில் லைட்டாக எண்ணெய் தொட்டு தடவி விட்டுறலாம். நம்ம வச்சுருக்க மாவை கொஞ்சம் போல் எடுத்து இந்த ஷீட்டில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் சூடாகி இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் செவந்து கிறிஸ்பியாக வெந்து வரணும். வேகட்டும். நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரணும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு, எடுத்துடலாம். எடுத்துடலாம். அவ்வளோதான், மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு.